புது ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். 10 நான் கோப்ரோ 10 வாங்கியிருக்கேன். இந்த 10 நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறீங்கன்னா அவுட்டோரில் பண்ணும்போது வந்து அவுட்டோருக்கு லேண்ட்ஸ்கேப் வந்து எங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமா அப்படின்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட கிடையாதுக்கு, நம்ம வந்து அவுட்டோரில் போய் எப்படி பண்ணதுக்கு அந்த எந்த ப்ராடக்ட் கிடையாதுக்கு அந்த கேப்சர் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம வந்து ஒரு கேமரா தேவையில்லை. இப்போ என்கிட்ட வந்து டீசலாக கேமரா இருக்குது, அந்த கேமரா வச்சு நம்ம எடுக்க முடியாது அவுட்டோர், ஏன்னா ஃபுல்லாக ஃபோக் ஆயிடும் அந்த கேமரா ஃபுல்லாமே. ஸோ அதனால் வந்து அவுட்டோருக்கு வந்து நான் வந்து கோப்ரோ வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஒரு கோப்ரோ வந்து 10 வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு, ரிவ்யூ பார்க்கும்போது நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கோப்ரோ வந்து. இப்போ வந்து இந்த கோப்ரோவில் வந்து என்னென்ன ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி உங்கள் ஃபுல்லாக காட்டப்படம் பண்ணி. வேறு வந்து நான் இதில் வந்து பண்டல் பேக் தான் வாங்கிட்டுருந்தேன் கோப்ரோ 10ல். ஆனால் அந்த பண்டல் பேக்கை நான் கேட்கும்போது இப்போ வந்து அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க. வேறு இதுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 54,500 வந்து இருந்துச்சு இந்த கோப்ரோ 10 வந்து. கூட கூட வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, டியூல் பேட்டரிக்காக ஒரு பாக்ஸ் வாங்கி டியூல் பேட்டரின்னு வாங்கியிருக்கேன், சார்ஜரும் டியூல் பேட்டரி ரெண்டு பேட்டரின்னு வாங்கியிருக்கேன். இது எதுக்கு இப்போ பண்டில் பேக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 இந்த டூல் பேட்டரியும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து கூட வந்து நிறைய கிட்ஸ்லாம் கிடைக்கும் கோப்ரோ கூட. ஸோ வந்து இப்போ வந்து பண்டில் பேக் வந்து அவைலபிளில் கிடைக்கணும்னா நான் வந்து இது இந்த கோப்ரோவும் வேறு தனியாக ஒரு பேட்டரின்னு வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள என்னெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு திறந்து கட்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு ஸ்டீல் பேக் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்காத மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. இது வாங்கினா நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஸ்டீல் பேக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே இருங்க, இப்போ இதுக்குள்ளே என்னது இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கேமரா வந்து ஆக்ஷன் கேமரா தான். ஸோ அதனால் நானும் இந்த கேமராவில் சிம்பிளாக காட்டணும்னு விரும்பல. இந்த கேமரா வந்து நான் சினிமேட்டிக்கு மாதிரி நான் இந்த வீடியோ காட்டணும் ஆசைப்படுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே இருங்க, இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் பேட்டரி தான், இதுவும் கோப்ரோக்காக தான் இது ஒரிஜினல் பேட்டரி, டியூல் பேட்டரிக்கு சார்ஜர். இது கூட வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சார்ஜர் எப்படி இருக்குன்னு டைப் பண்ணுங்க. இது கூட ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சி டேபிளுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் தனியாக தான் வாங்கினேன் இந்த சார்ஜர். இந்த சார்ஜர் வந்து எனக்கு வந்து 5,600 கிட்ட வந்துச்சு டோட்டல். அப்போ டோட்டல் எனக்கு வந்து
60000 குஞ்சே நீ 61000 கிட்ட முடிஞ்சிருந்த ரெண்டு ஐட்டம் மட்டுமே இந்த பாக்ஸ்ல இருந்து இவ்வளவு தான் ஐட்டம் இருந்து एक्चुअली இது பண்டில் பேக் கிடையாது இது நார்மல் தான் நான் இப்போ நான் வந்து எப்படினா அவுட்டர்ல பெயிண்டிங் நான் பண்ணி போடுவேன் ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப் ஆட்டோ எந்த ஒரு பெயிண்டிங் ஆட்டோ நான் அவுட்டர்ல ஃபுல்லா பண்ணி காட்டுவேன் வேற இது நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் சைடுல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யாராவது இந்த கேமரா பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தானே கண்டிப்பா உங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு இந்த கேமரா பத்தி எல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஓகே நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் ஓகே பை